கொரோனா பரவல் அதிகம் உள்ள மாநில முதலமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை அதிக பாதிப்பு உள்ள மாவட்ட ஆட்சியர்களும் ஆலோசனையில் பங்கேற்பு பொருட்கள் வாங்க சமூக இடைவெளியின்றி அதிக அளவில் கூடும் மக்கள் எச்சரிக்கையை பொருட்படுத்தாத மக்களால் அதிகாரிகள் வேதனை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிப்பு உரிய சிகிச்சை கிடைக்காமல் பலர் உயிரிழக்கும் பரிதாபம் தினசரி வெளியே சுற்றுவோரை கண்காணிக்க காவல்துறையினர் நடவடிக்கை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணி தீவிரம் சென்னையில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பயணிக்க இ பதிவு கட்டாயம் உரிய ஆவணங்கள் இன்றி சென்றால் நடவடிக்கை என காவல்துறை எச்சரிக்கை மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து 840 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு தமிழகம் கர்நாடகா டெல்லி உள்ளிட்ட கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் கொரோனா பரவலை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் வாங்க காலை மக்கள் கூட்டம் அதிக அளவில் குவிந்ததால் கொரோனா பரவலை தடுக்க அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கேள்விக்குறியாகியுள்ளன மக்கள் பொருட்கள் வாங்க இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் வந்திருந்தனர் நகராட்சி நிர்வாகத்தினரும் காவல்துறையினரும் கடைகளில் கண்டிப்பாக மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென எச்சரிக்கை விடுத்தும் அதனை மக்கள் யாரும் பொருட்படுத்தவில்லை காஞ்சிபுரத்தில் தற்போது தினமும் 1000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றனர் காஞ்சிபுரம் நகரம் குஞ்சத்தூர் பெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலருக்கு ஆரம்ப அறிகுறிகள் ஏதும் இல்லாமல் இருந்து திடீரென நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவர்களுக்கு ஆக்ஸிஜன் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் நிலையில் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கை கிடைக்காமல் மக்கள் போராட வேண்டியுள்ளது எனவே உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜனுடன் கூடிய படுக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்று நோயாளிகளின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நோய் தொற்று பரவலை தடுக்க காய்கறி சந்தை தற்காலிகமாக பள்ளி மைதானத்தில் செயல்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் பேருந்து நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் பொதுமக்கள் கூடுவது தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறையினர் காய்கறி சந்தை மற்றும் பேருந்து நிலையம் பகுதிகளில் வரும் இருசக்கர வாகனங்களுக்கு வண்ணங்களிலான ஸ்டிக்கர் ஒட்டி வருகின்றனர் ஒரு கலர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனங்கள் அந்த பகுதிக்கு அடுத்த 2 நாட்களுக்கு வரக்கூடாது மீறி வந்தால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்டிக்கர் ஒட்டுவதன் மூலம் அத்தியாவசிய தேவை என்று சொல்லிக்கொண்டு தினமும் வெளியே நடமாடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் முறையான ஊரடங்கை தீவிரப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் சென்னை பெருநகரில் உள்ள 12 காவல் மாவட்ட எல்லைகளில் 13 எல்லை வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு காவல் நிலைய சரகங்களில் உரிய சாலை தடுப்புகள் அமைத்து செக்டார்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அனைத்து காவல் நிலைய சரகங்களையும் ஒருங்கிணைத்து முக்கிய சந்திப்புகள் சரக எல்லைகள் என 153 வாகன தணிக்கை சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் இன்று கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர் அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு பின் வெளியே வருபவர்கள் இ பதிவு செய்திருக்க வேண்டும் இ பதிவு செய்யாமல் வெளியே வருபவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது
தமிழக அரசின் இ பதிவு முறையில் திருமணம் என்ற பிரிவு நீக்கிய பின் மீண்டும் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் நீக்கப்பட்டதால் பொதுமக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிக்க முடிவு செய்து மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோருக்கு நேற்று முதல் இ பதிவு கட்டாயமாக்கப்பட்டது. குறிப்பாக திருமணம், இறப்பு, மருத்துவம் சார்ந்த அவசர பணிகளுக்கு இ பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளலாம் என தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் இ பதிவு இணையதளத்திலிருந்து திருமணத்திற்கு பயணம் என்ற பிரிவு நேற்று நீக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்காக நிறைய பேர் விண்ணப்பித்ததாகவும் அதிகம் பேர் வெளியில் வரக்கூடிய சூழல் இருப்பதால் அந்த பிரிவு நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதற்கு விமர்சனம் எழுந்த நிலையில் திருமணம் என்ற பிரிவு இ பதிவுக்கான இணையதளத்தில் இன்று மீண்டும் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் சில மணி நேரத்தில் மீண்டும் திருமணம் என்ற பிரிவு இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதால் அரசு விளக்கம் அளிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இரண்டு பிரிவுகளாக மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகள் செயல்படும் பிரிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி கொண்டு செல்லும் கண்டெய்னர் பெல்ட் பகுதியில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி அணைத்தனர். இதனால் 840 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டுள்ளது. விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக திருச்சி, ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் வரும் மே 31 வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல் தஞ்சாவூர், சென்னை, எழும்பூர் மற்றும் கொச்சுவேலி, மும்பை, லோக் மானிய திலக் டெர்மினஸ் தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் மே மாத இறுதி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டு இன்று தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் ரெம்டெசிவிர் மருந்து 6 இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மருந்து வாங்க மக்கள் ஒரே இடத்தில் கூடி தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானதால் தனியார் மருத்துவமனைகளிலேயே மருந்தினை விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் ரெம்டெசிவிர் விற்பனை நேற்று நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் இணையத்தில் பதிவு செய்து ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் சார்பில் UCC.UHCITP.IN/forms/drugs என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு விண்ணப்பித்து ரெம்டெசிவிர் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வரும் மே 20 புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் திருவனந்தபுரத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கேரள அரசு சர்வதேச நாடுகளில் இருந்து 3 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வாங்க முடிவு செய்துள்ளது என்றும் அதற்கான டெண்டர் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா மே 20 வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு நடைபெறும் எனவும் அந்த நிகழ்வில் மிக குறைந்த அளவு நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் முதுபெரும் தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவருமான கி ராஜ நாராயணன் அவரது வீட்டில் காலமானார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த இடைசெவல் கிராமத்தில் 1922 பிறந்தவர். மாயமான் என்ற முதல் சிறுகதை அறிமுகமாகி தொடர்ந்து பல சிறுகதைகளை எழுதினார். வட்டார வாய்மொழி, மரபு செவ்விலக்கிய கூறுகள், நேரடியான இதழியல் நடை ஆகிய 3 கூறுகளையும் கலந்து தனக்கென தனி நடையை உருவாக்கிக் கொண்டவர். சாகித்ய அகாடமி விருது உட்பட பல விருதுகளை பெற்ற இவர் வயது மூப்பு காரணமாக புதுவையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். கரூரில் உள்ள உழவர் சந்தை மற்றும் காமராஜர் மார்க்கெட் ஆகிய இடங்களில் காய்கறி வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வருகின்றனர். இதனால் சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள உழவர் சந்தை மற்றும் காமராஜர் மார்க்கெட் ஆகியவை மூடப்பட்டன. அங்குள்ள காய்கறி கடைகள் அனைத்தும் கரூர் பேருந்து நிலையத்தில் மாற்றப்பட்டன. அங்கு பேருந்து நிலையத்தில் அதிக இடம் விசாலமாக உள்ளதால்
காய்கறி கடைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் நின்று காய்கறிகளை வாங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. தற்போது முழு ஊரடங்கு என்பதால் அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் கொண்டு செல்லும் சரக்கு வாகனங்கள் மட்டும் இரு மாநிலங்களுக்கு இடையே அனுமதிக்கப்படுகிறது. இந்நிலையில் இரவு திம்பம் மலைப்பாதையில் சரக்கு வாகனங்கள் சென்று கொண்டிருந்தபோது வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு திம்பம் மலைப்பாதையை கடப்பதற்காக மெதுவாக ஊர்ந்து சென்றது. சாலையில் மலைப்பாம்பு ஊர்ந்து செல்வதைக் கண்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு பாம்பு மெதுவாக சாலையை கடந்து வனப்பகுதிக்கு செல்லும் வரை காத்திருந்து பாம்புக்கு வழிவிட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கடம்பூர் வனப்பகுதியில் அரிக்கியம் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சின்னையா. இவர் ஆடு மாடுகள் வளர்த்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் வளர்த்து வந்த வெள்ளாடு குட்டி இன்று சில தினங்களில் இறந்துவிட்டது. இதையடுத்து இறந்த வெள்ளாட்டின் குட்டி தனக்கு பால் கிடைக்காமல் அலைந்த நிலையில் சின்னையா வளர்த்து வந்த பசுமாடுகளிடம் பால் குடிக்க பழக்கினார். பசுமாடும் கன்று பால் ஊட்டும் போது ஆட்டுக்குட்டியை விரட்டாமல் சேர்த்து பால் ஊட்டியது. தொடர்ந்து இப்போது வரை பால் கொடுத்து வருகிறது. இந்த செயலை மலை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள கேர்மாளம் மலைப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலைப்பகுதியில் இன்று காலை கேர்மாளம், ஜேஎஸ்ஆர்புரம், கெத்தோசால், கானக்கரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக இந்த பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதி பச்சை பசேலென பசுமையாக மாறி அழகாக காட்சியளிக்கிறது. கேர்மாளம் மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் மலை கிராம விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையிலிருந்து ரயில் மூலம் சங்கரன் கோவில் வரும் பயணிகளுக்கு ரயில் நிலையத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தினரும் நகராட்சி சுகாதாரத்துறையினரும் இணைந்து இந்த பரிசோதனையை மேற்கொண்டனர். கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பசி அடிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழித்து போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுறோம். எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். கொரோனா
கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலை மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மே 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியே சுற்றுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை மீறி இருசக்கர வாகனங்களில் வெளியே சுற்றிய நபர்கள் மீது 204 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 202 இருசக்கர வாகனங்களும் 2 ஆட்டோக்களும் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பெருகி வரும் தனியார் ஆம்புலன்ஸினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கவும் உயிரிழந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்லவும் போட்டா போட்டி போட்டு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அண்மையில் சாலை விபத்தில் உயிரிழந்த சங்கிப்பட்டி பழனியம்மாள் பிரேதத்தை ஆம்புலன்ஸ் மாற்றி ஆம்புலன்ஸில் ஓட்டுநர்கள் அலைகழித்த நிகழ்வு மனித உரிமை மீறிய செயலாக முகம் சுழிக்கும் விதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டு பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் காலை 10 மணிக்கு மேல் ஊரடங்கை மதிக்காமல் தேவையின்றி பொதுமக்கள் வெளியில் சுற்றுவதை கண்காணிக்க அரூர் காவல்துறை சார்பில் அரூர் ரவுண்டானா பேருந்து நிலையம் சேலம் பைபாஸ் சாலை 4 ரோடு சந்திப்பில் பறக்கும் கேமரா விட்டு பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணித்தனர். தொடர்ந்து முக்கிய சாலைகளை அடைத்து சோதனை சாவடி அமைத்து ஊரடங்கு காலத்தில் அவசியமின்றி வெளியில் சுற்றிய வாகன ஓட்டிகளை பிடித்து வழக்கு பதிவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்கு வட்ட வழங்கல் அதிகாரி சரவணன் பொதுமக்களிடம் ₹500 லஞ்சம் வாங்கியுள்ளார். இதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் பாலு பாரதி தட்டி கேட்டு இதுபோன்ற செயலில் ஈடுபடாதீர்கள் என எச்சரித்துவிட்டு திரும்பி சென்றுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதன்பின் பணம் வாங்கிய ஒரு சிலரிடம் வட்ட வழங்கல் அதிகாரி சரவணன் பணத்தை திருப்பி அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், NLC தலைவர் ராகேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட அவசர கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் செயல்படும் NLC நிறுவன சமூக மேம்பாட்டு நிதியிலிருந்து உடனடியாக ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 1000 படுக்கைகள் கொண்ட தற்காலிக மருத்துவமனையை போர்க்கால அடிப்படையில் உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் போதிய ஆக்ஸிஜன் மற்றும் படுக்கை வசதி இல்லாத காரணத்தால் தினமும் கொரோனா உயிரிழப்புகள் அதிகரிக்கிறது. இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதி MLAக்கள் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் தருமபுரியில் புதிதாக அமைக்கப்பட்ட கொரோனா சிறப்பு மையத்தினை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மையத்தில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் சிகிச்சை மற்றும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வெந்நீர் கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் நீடித்து வந்த நிலையில் நோயாளிகளின் தேவையை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மருத்துவமனைக்கு 3 வாட்டர் டிஸ்பென்சர் இயந்திரங்களை மருத்துவக் கல்லூரி முதல்வர் பூபதியிடம் வழங்கினார். இது நோயாளிகள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. சென்னை ஆவடியைச் சேர்ந்த பிரசன்ன வெங்கடேஷுக்கும் அடையாரைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் முகநூலில் ஏற்பட்ட நட்பு காரணமாக 2வது திருமணம் நடந்துள்ளது. திருமணம் நடந்து 10 நாட்களே ஆன நிலையில் வெங்கடேஷன் தனது மனைவியை மிரட்டி ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டியதோடு அவரை தாக்கி 5 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் பணத்தை மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் பிரசன்ன வெங்கடேசனின் அப்பா ரங்கசாமி, அம்மா விஜயா, சகோதரி புவனேஸ்வரி உட்பட 4 பேரை கைது செய்த ஆவடி காவல்துறையினர் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் தோட்டக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சாதிக்கலியின் மகள் சமீரா. இவர் கரூரில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது தங்கை சாகிரா, தம்பி சாகித் ஆகிய 3 பேரும் சேர்ந்து 3170 ரூபாயை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக அனுப்பியுள்ளனர். அவர்கள் ஏற்கனவே கஜா புயலின் போது தாங்கள் சேகரித்த தொகையிலிருந்து
பல்வேறு நிவாரணப் பொருட்களை வாங்கி அனுப்பியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கும்பாரப்பேட்டை குடோன் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் குருராஜ், இவரது மனைவி சாவித்ரி. இந்த நிலையில் குருராஜுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வீட்டில் தனிமை சிகிச்சையில் இருந்தார். இந்த நிலையில் கணவருக்கு கொரோனா தொற்று வந்துவிட்டதே என எண்ணி மனமுடைந்த சாவித்ரி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஓசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.